வணக்கம் ராஜலக்ஷ்மி சிவசங்கரன் நாம் இன்றைக்கி பள்ளிகொண்டால் இருக்கக்கூடிய எங்களுடைய குருஜியான வராக குருஜி அவரோட திரிஸ்தலம் பள்ளி கொண்டால் இருக்குது நான் நிறையா அதை பற்றின வீடியோ போட்டிருக்கிறேன் பதிவுகள் நிறையா பார்த்துருப்பீங்க பதினாறு அடியில் அம்பாள் வாராகி அம்பாள் அவ்வளோ அழகாக அங்கே நின்றுட்டு நமக்கு அருள் அந்த அம்பால் பிரதிஷ்ட பண்ணி ஒரு வருடம் ஆகுது அதை அது வந்து ஒரு பெரிய விழாவாக எடுத்து நடத்துகிறாங்க அன்றைக்கி பிரதிஷ்டை பண்ணப்போ இருந்ததுக்கும் இப்போக்கும் கோவில் நிறையா நிறையா மாற்றங்கள் நிறையா விஷயங்கள் அங்கே வந்திருக்கு நான் இப்போது கடந்த மாதம் அங்கே போயிருந்தேன் போன மாதம் அங்கே போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அந்த பிரதிஷ்ட பண்ண அன்னைக்கு அந்த அம்பால் கொண்டு போய் வைக்கும்போது அது அடுத்து எப்படி வரப்போகுதுன்னு தெரியல பெரிய க்ரெயினில் தூக்கிட்டு வந்து அந்த அம்பாள் வச்சாங்க அன்னைக்கு ரொம்ப ஆசையாக இங்க இங்கேருந்து அந்த பிரதிஷ்டை பண்ணுற நேரத்தில் உள்ளே இருந்துட மாட்டோமான்னுட்டு ஒரு அஞ்சு மணிக்கு அங்கே போய் ரீச் ஆனேன் அங்கே அம்பால் அவ்வளோ அழகாக ரெண்டு கிரெயின்லாம் அவளை தூக்கிட்டு வந்து வைச்சாங்க அது ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு தருணம் அதை பத்தின பதிவும் போட்டிருந்தேன் அந்த அம்பாள் இப்போ பிரதிஷ்டை பண்ணி ஒரு வருஷம் ஆச்சு போன மாதம் நான் போது உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் ஒரு இன்ஜினியர்ஸ் கிடையாது அந்த கோவில் டிசைன் பண்ணது இன்ஜினியரோ ஒரு ஆர்கிடெக்சரோ கிடையாது எங்கள் குருஜி தான் அவ்வளோ அழகாக அம்பால் அவளுக்கு உள்ள அவருக்கு உள்ளே இருந்து அந்த வேலையை எவ்வளோ அழகாக நடத்திட்டுருக்கான்றது ரொம்ப வியந்து போனேன் இவ்வளோ நாள் பார்த்ததுக்கும் போன தடவை போயிருக்கும்போது ரொம்பவே மிரழட்சியாக இருந்தது இவ்வளோ அழகா உருவாக்கிட்டாங்களா அப்படின்ற மாதிரி அம்பாள் நம்ம இங்க இருந்து நம்ம உள்ள என்ட்ரன்ஸ்ல என்ட்ராகி அந்த விநாயகர்கிட்ட இருந்து பார்க்கும்போதே நமக்கு தெரியவாங்க அந்த மண்டபமே அவ்வளோ அழகா அந்த அது எப்படி எனக்கு வார்த்தைகளால விவரிக்கிறதுன்னு தெரியல ஆனா நான் ரொம்ப அசந்து ஆச்சரியமா பார்த்தேன் அது மட்டும் இல்லாம பூனை வாட்டி போகும்போது அதெல்லாம் அதெல்லாம் கவனிச்சேன் முதல்ல நான் வைக்கும்போது என்ன நினச்சேன்னா ஓ அம்பாள் இப்படியே தான் ஓப்பனில் இருக்க போகிறாங்களா அப்படின்னு நினச்ச அதுக்கப்புறம் பார்த்தா மண்டபம் எல்லாம் எலும்பி இருக்குது இந்த உள்ள போயிட்டு அம்பாள் தரிசிச்சுட்டு வரலாம் அப்படின்னு உள்ளே போய் அம்பாளுக்கு அன்னைக்கு நாங்கள் அபிஷேகம் பண்ணோம் தண்ணியே கீழே நம்மளுக்கு நம்ம கையாலேயே பண்ணக்கூடிய பாக்கியம் அங்கே போகக்கூடிய எல்லாருக்கும் கிடைக்கும் ஸோ நாங்களும் போய் அபிஷேகம் பண்ணிவிட்டு இறங்கி வந்து அந்த அம்பாள் வந்து சுற்றி வரும்போது அசந்துட்ட போன மாதம் போய் பார்த்தப்போ நான் பார்த்த ஆச்சரியப்பட்ட விஷயம் அந்த சுற்றுப்பிரகாரத்தில் இருக்கக்கூடிய வாராகியை பார்த்து தான் அவ்வளோ அழகாக நாகத்து மேலே இருக்கக்கூடிய வாராகி காலை மேலே இருக்கக்கூடிய வாராகி குதிரையில் சிங்கத்தில் இப்படி அம்பாள் வந்து விதவிதமான வாகனங்களில் அவ்வளோ அழகாக உட்கார்ந்துருப்பா அந்த பே அந்த ஒர்க்கு வந்து நடந்துட்டு இருந்தது நான் ரொம்ப ஆச்சரியமா கேட்டேன் இப்படி எப்படி உங்களுக்கு தோணுச்சு குருஜின்னு கேட்டேன் அவரை பார்த்து பேச ஆரம்பிக்கும்போது கேட்ட மொதல் வார்த்தை நீங்கள் தூங்குறீங்களா அப்படின்னு கேட்டேன் ஏன்னா எவ்வளோ எண்ண ஓட்டங்கள் அந்த அந்த எண்ணங்களில் எவ்வளோ ஓடி இருக்கணும் எவ்வளோ அதுக்குள்ளே ஆழ்ந்து போயிருந்தா இவ்வளோ பெரிய வேலை பார்க்க முடியும் ஒரு என்ஜினியர் கிடையாது ஒரு ஆர்கிடெக்சர் கிடையாது அவருடைய எண்ணங்கள்ல இருந்து உதிச்ச அந்த கோவில் அவ்வளோ அழகா பரிமாணமாக ஆகி இன்னைக்கு அம்பால் முழு சக்தியோட அங்க நம்மளை காப்பாத்துறதுக்கு நமக்கு அருள் பாலிக்கிறதுக்கு அங்க நின்றுட்டு இருக்கா பதினாறு வகையான செல்வங்கள்னு சொல்லுவாங்க அந்த பதினாறு வகையான செல்வங்களையும் அருள் பாலிக்கிறதுக்காக தான் நான் பதினாறு அடியில் வாராகி வச்சேன் அப்படின்னுவாரு குருஜி ரொம்ப அழகா பிரம்மாண்டமா இருக்கக்கூடிய அம்பாள் பிரதிஷ்ட நாள் இந்த பிரதிஷ்டையாகி ஒரு வருஷம் ஆகுது இதில் முப்பத்தி ரெண்டு அம்பாளுக்கு உகந்த எண் வந்து அஞ்சு அதனால தானே என்னவோ தெரியல எல்லாமே முப்பத்தி ரெண்டாக இந்த வாட்டி வந்து பிளான் பண்ணியிருக்காங்க முப்பத்தி ரெண்டு யாககுண்டம் முப்பத்தி ரெண்டு மூலிகைகள் முப்பத்தி ரெண்டு மந்திரங்கள் ஜபிச்சு முப்பத்தி ரெண்டு வகையான மந்திரங்கள் ஜபிச்சு அம்பாளுக்கு முழு சக்தியோட அவள் வந்து நிற்கக்கூடிய அந்த கோலத்தை நம்ம பார்க்கணும் நானும் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் இருபத்தி ஏழாம் தேதி எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் அதுக்கேற்றாப்புல முன்னாடியே பிளான் பண்ணிக்கணும் நான் போயே ஆகணும் அப்படின்றதுல நான் கிளியராக இருக்கேன் காலையில் ஏழு மணிலருந்து நைட்டு ஏழு மணி வரைக்கும் போகுது இதில் நாம் கு குடும்பத்தோடு கலந்துக்கலாம் அந்த இன்விடேஷனும் நான் உங்களுக்கு இதுலையே காட்டுறேன் அதில் அவ்வளோ அழகாக குருஜி சொல்லியிருப்பாங்க சக்தியை வழிபடக்கூடிய அத்தனை பேரும் கலந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சக்தி உபாசகர்கள் எல்லாம் வாங்கன்னு சொல்லியிருக்காங்க உபாசகர்கள் மட்டும் இல்லை சக்தியை வழிபடக்கூடிய அத்தனை பேரும் நாம் அங்கே ஒன்று கூடணும் ஒன்று கூடிய அந்த விஸ்வரூபம் எடுத்திருக்கக்கூடிய அந்த வாராகியை பார்க்கணும் நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் இருபத்தி ஏழாம் தேதி நானும் வர்றேன் நீங்களும் வாங்க நாம் அந்த அம்பாவை பார்க்கலாம் அதெல்லாம் பார்க்கறதுக்கே ஒரு குடுப்பினை வேணும் எனக்கு அந்த இடத்துக்குள்ளே போகும்போதெல்லாம் ஒரு பிருந்தாவனத்துக்குள்ளே போன ஒரு ஃபீல் இருக்கும் அவ்வளோ பிரம்மாண்டமாக அழகாக எந்த நெருக்கடியும் இல்லாமல் அப்படியே விசாலமாக விரிஞ்சு ஒரு ஒரு பெரிய தோப்புக்குள்ள இயற்கை எழில் சூழ அம்பாள் இருப்பா அதில் வந்து மேலே அவங்கள் அதுக்கும் மேலே தியான மண்டபம் நம்ம பதினெட்டு பதினாறு அடி வராகிக்கு மேலே ஒரு தியான மண்டபம் இருக்குது அது மாதிரி நிறைய விஷயங்கள் குருஜி ஒன்று ஒன்றா அம்பாளுடைய ஆணைப்படி அவருக்குள்ள அம்பாள் வந்து சொல்லக்கூடிய வேலைகளை அவ்வளோ அழகாக பண்ணிகிட்டு இருக்காரு ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் ராஜராஜ சோழன் கட்டினாரு அப்படின்றத நாம் வியந்து பார்க்குறோம் காலத்துக்கும் அது மாதிரி நிற்கக்கூடிய ஒரு வாராகி அம்பாள் தரிசனத்துக்காக தான் நான் உங்ககிட்ட கிட்டே பேசிகிட்டு இருக்கேன் எல்லாருக்கும் அந்த தரிசனம் கிடைக்கணும் எல்லா குடும்பமும் அம்பாளுடைய அனுகிரகத்தை பரிபூரணமாக பெறணும்னு வேண்டிகிட்டு விடைபெறுகிறேன் வருகிற சனிக்கிழமை இருபத்தி ஏழாம் தேதி நாம் வேலூரில் சந்திக்கலாம்